இப்போது நம்ம வந்து எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த கர்மா பற்றிய பேச்சே வராது. நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு என்ன என்ன பண்ணலாம் இங்கும்பொழுது தான் அந்த கர்மா, பிரார்த்தனை, கோயிலுக்கு போகிறது இதெல்லாம். இப்போ எல்லாமே நீங்கள் நல்லா இருந்தால் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம என்னதோ ஒன்று எதிர்பார்க்குறோம். இது நம்ம இப்போ இருக்கிறது சரியில்லை, இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சா பரவாயில்லன்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் ஒரு ஒரு கடலில் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் நடந்த ஒரு கதை. ஒரு பெரிய வியாபாரி அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது, கப்பல் மட்டும்தான். அப்போ அந்த கடல் நடுக்கடலில் போயிட்டுருக்கும் பொழுது, கப்பல் நடுக்கடலில் போயிட்டுருக்கும் பொழுது புயல் வந்தது. புயல்னால் பயங்கரமான புயல், எந்த நிமிஷத்துலேயும் அந்த புயலில் கப்பல் மூழ்கிறோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போது அந்த கேப்டன் சொல்லிடுறா, நீங்கள் எல்லாருமே உங்கள் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க. என் கையில் என்னுடைய சக்தியை கடந்து போயிட்டுது, இந்த கப்பலை காப்பாற்றுவோமா முடியுமான்னு எனக்கு தெரில, அதனால் உங்கள் தெய்வங்களெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்துட்றாரு. அப்போ அந்த வியாபாரி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. ஏன்னா அவர் பெரிய கோடீஸ்வரம், பல கோடி ரூபாய்க்கு வச்சுருக்கிறார், நிறைய வீடுகள்லாம் வச்சுருக்கிறாரு. ஒரு வீடு ஒன்று இருக்குது, அந்த வீடு வந்து 1 கோடி ரூபா போகிறோம். அவர் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, அந்த புயல்லேருந்து என்னை காப்பாற்றிட்டான்னு சொன்னால், அந்த வீட்டை விற்று அந்த வீட்டை விற்று கிடைக்கிற பணத்தை நான் உனக்கு உண்டியலில் போட்டுறேன், நீ என்னை அந்த புயல்லேருந்து என்னை காப்பாற்றிடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது. இவர் பிரார்த்தனை பண்ணி 5 நிமிஷத்தில் புயல் நின்று போச்சு. இப்போ அவருக்கு பழையபடி பிரச்சனை, அதோட கொஞ்சம் அவசரப்பட்டோம் போலியே, 1 கோடி ரூபா நஷ்டம் ஆகிப்போச்சே. நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணியிருந்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பார்கெயின் பண்ணியிருக்க மாட்டோம். 1 கோடி இப்போ 1 கோடி ரூபாய் இழக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி அவருக்கு கப்பலில் படுத்தால் தூக்கம் வரல, அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. பிற ஒரு முடிவோட கரையில் இறங்கிட்டார். கடல் கப்பல் பயணத்தை முடித்து நாட்டுக்கு வந்துடுறாரு. சொன்னபடி வீட்டை விற்கணும், வீட்டை விற்று பணத்தை கோயிலில் உண்டியலில் போடணும். என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த வீட்டோட சேர்த்து இவர் வளர்க்குற ஒரு பூனைக்குட்டியும் சேர்த்து விற்கிறார். இந்த பூனைக்குட்டியுடைய விலை வந்து 1 கோடி ரூபா, வீட்டுடைய விலை 10,000 ரூபா தான். நீங்கள் ரெண்டையும் சேர்த்து தான் விற்பேன், தனித்தனியாக விற்க மாட்டேன். நீங்கள் அந்த வீடை வாங்குறாருந்தான்னு சொன்னால், 1 கோடி ரூபா 10,000 ரூபா கொடுத்து வாங்குங்க. இந்த பூனைக்குட்டியுடைய விலை மட்டும் 1 கோடி ரூபா, வீட்டுக்கு விலை 10,000 தான் சொல்லி விற்கிறாரு. அதே மாதிரி 1 கோடி ரூபா, அது 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகிறோம், அதனால் ஒருத்தர் வாங்கிடுறாரு. 1 கோடி ரூபா 10,000 ரூபா கொடுத்து வாங்கிடுறாரு. இப்போ வீட்டுடைய விலை எவ்வளவு? 10,000 தான். 1 கோடி ரூபா பூனைக்குட்டி விலை 1 கோடி ரூபா. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, 10,000 மட்டும் உண்டியில் போட்டுட்டு 1 கோடி ரூபாய் அவர் பாக்கெட்டில் போட்டுட்டார். இப்போ இந்த பிரார்த்தனையினுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி தான், இப்படி தான் போயிடுது. பிரார்த்தனை பண்ணி அதிலிருந்து மீளறேன் போகிறேங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாரதரை பற்றி ஒரு கதை வரும். இந்த மாதிரி கர்மாவில் கர்மா வெற்றி கொள்வது எப்படிங்கிறதுல நாரதருடைய கதை ஒன்று. இதை எல்லாருக்கும் பக்தர்கள் இருக்கிற மாதிரி நாரதருக்கும் பக்தர் இருக்கிறார். ஒருத்தர் வந்து நாரதரையே வந்து குருநாதராகவும் தெய்வமாகவும் எடுத்து வழிபட்டுட்டு இருக்கிறார். அப்போ அவர் அதை மகிழ்ச்சி அடைஞ்ச நாரதர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அந்த பக்தருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார், விஜயம் பண்ணுறார். அப்போ அவர் அந்த பக்தர் வந்து இவரை நல்லா விழுந்து விழுந்து உபசரிக்கிறார், வேண்டிய இதுகளெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அவர் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் பால் மாட்டு தான் வச்சு வித்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு பால் மாட்டை தவிர வேறு எந்த சொத்து வேறு இதுகள்லாம் கிடையாது. ஒரு பசுமாடு, ஒரு கன்னிக்குட்டி, இதை வச்சு தான் பால் கறந்து அதை விற்று அதில் வர வருமானத்தை வச்சு தான் அவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கார். பால் ஒரு மாட்டிலிருந்து பால் கறந்தால் எவ்வளோ நாள் கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், அது ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது. அதை வச்சு தான் இருக்கார். இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவில் அவர் நாரதருக்கு வேண்டிய பணி உடைகள்லாம் பண்ணுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருங்கன்னா, இவருடைய இப்படி போயிருக்கிற இவருக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அதிகமான வசதி பண்ணி கொடுப்போமேன்னு சொல்லி இந்திரன்ட்ட போய் கேட்குறாரு. இப்போ என்னுடைய பக்தர்ப்பா, அவருக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறாரு.
அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பசுமாடை வச்சு ஒரு பசுமாடையும் கண்ணிவிட்டையும் வச்சு பிழைக்கிறது தான் அவன் தலையெழுத்து, அதுதான் அவனுடைய விதி, அதை மாற்றவே முடியாது நீ சொல்லிடுறாரு. அப்போ என்னுடைய பக்தருங்கிறனால நீ கொஞ்சம் விசேஷமாக ஏதாவது சலுகை பண்ணக்கூடாதான்னு கேட்டு பார்க்குறாரு. யாருக்காக எந்த சலுகையும் பண்ண முடியாது, கர்மாப்படி அனுபவிச்சு தான் தீரணும்னு இருக்காரு. சரின்னு சொல்லி நாரதர் வந்துடுறாரு. வந்துட்டு அந்த பக்தர்கிட்ட கேட்குறாரு, இப்போ உனக்கு பசுமாடை வச்சு நீ பால் கறந்து விற்றா உனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாரு. ஒரு நாள் விற்றானா ஒரு 500 ரூபா கிடைக்கும் ஐயாங்கிறாரு. இந்த மாட்டை விற்றா உனக்கு எவ்வளோ கிடைக்கும்ப்பா, மாட்டை விற்றான்னு சொன்னால் தான் 10,000 ரூபா கிடைக்குமாங்கிறாரு. அப்போ இன்னைக்கு மாட்டை விற்றுருவோம்ப்பா, நமக்கு பசு 500 ரூபா பெருசாக, 10,000 ரூபா பெருசாக, இன்றைக்கி மாட்டை விற்றுருவோம் வான்னு சொல்லி மாட்டை கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு சந்தைக்கு போய் மாட்டை விற்றுடுறாங்க. இந்த பக்தனுக்கு ஒன்றும் ஓடலை, சரி இன்றைக்கி மாட்டை விற்று இது பண்ணிட்டானா நாளைக்கு பிழைப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் தான் இருந்துகிட்ருக்கான். இவர் போய் மாட்டை விற்ற உடனே 10,000 ரூபா கிடைக்குது. சரி தான் பணம் தான், 500 ரூபா வச்சு செலவு பண்ணுறது கஷ்டம், 10,000 ரூபா வச்சு தான் தாரமாக அழகாக செலவு பண்ணலாமான்னு எல்லோரும் விருந்த உடனே உறவினர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரும் விருந்து வச்சிடலாம், எல்லாரும் தடப்படலாம், இந்த அமர்க்கலமாக பண்ணிடலான்னு சொல்லி அன்றைக்கி எல்லோரும் பண்ணி 10,000த்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த குடியானவனுக்கு அந்த விருந்து அந்த பால்காரனுக்கு வந்து தூக்கமே இல்லை. நாளைக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி எல்லாத்தையும் முடித்தாச்சு, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தூக்கம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். விடிய காலம் இப்போ எழும்பி பார்த்தான்னு சொன்னால் மாட்டுத்தொழுவில் புதுசாக ஒரு மாடும் கண்ணி விட்டி நின்றுட்டுருக்கு. ஒன்றும் புரியலை. சரி என்னதோ சரி இருக்குது சொல்லணுங்க. இங்கே வந்த நாரதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரி மாடும் கண்ணி விட்டியும் தான் இருக்குல்ல, சரி அதை இன்றைக்கி கொண்டு விற்றுறோம்னு சொல்லி இப்படி தொடர்ந்து டெய்லி இவங்க மாட்டை விற்க வேண்டியது ஒரு மாடும் கண்ணி விட்டியும் காலையில் காலையில் நிற்கும். டெய்லி ஒரு 7 நாள் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க, தடை விடால செலவு பண்ணுறாங்க. 8வது நாள் இந்திரன் ஓடி வந்துடுறான். எப்பா நீ, நான் தினசரி அவனுக்கு ஒரு பசுமாட்டையும் கண்ணி விட்டியும் கொண்டு வந்து கட்ட வேண்டி இருக்குது, நீ டெய்லி டெய்லி விற்றுட்டு போயிடுறா, நான் உன பக்தனுக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்றப்போ என்னை ஆளை விடுன்னு இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி என்ன சொன்னால், இப்படி கர்மாயல் வினையிலிருந்து அப்பி போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் சில கதைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த கர்ம வினைனா என்ன, ஏன் இந்த மாதிரி கர்ம வினைகள் இருக்குது, அந்த கர்ம வினைகள்லாம் நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கப்படுதா, அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவிக்கணுமா, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் கர்ம வினையினால தான் ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுமா, இப்போ அதுலேருந்து நம்ம மீள்றதுக்கு என்ன பண்ணணும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு கொலை குற்றம் பண்ணி நம்ம ஒரு கேஸில் நம்ம கை குற்றவாளியாக இருக்கிறோம், கொலை கேஸ் நம்ம மேலே நடந்துக்கிட்டு இருக்கு, நீதிபதி கேஸை விசாரிக்கிறார். இப்போ நாம் வந்து அந்த நீதிபதிகிட்ட பேரம் பேசுகிறோம், ஐயா கொலை நடந்தது நடந்து போச்சு, இருந்தாலும் நீங்கள் தண்டிக்கிறது தண்டிக்காததெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீ சொத்தில் பாதியை உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன இந்த கேஸில் இருந்து விடுதலை பண்ணிடுங்க இன்னும் சொல்லி நம்ம அவங்க அந்த நீதிபதிகிட்ட கேட்டான்னு சொன்னால், அவரும் அதை ஏற்றுக்கிட்டு சரிதான்ப்பா, நீ உன் சொத்தில் பாதி எனக்கு தந்துடு, ஏமாத்திராத, நான் உனக்கு விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்லி பண்ணினா அது நியாயமாக இருக்குமா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த இதுக்கும் அதுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரு கர்ம பண்ணிவிட்டு அதிலிருந்து தண்டனை கஷ்டங்களுக்கெல்லாம் நான் தப்பிச்சு அதிலிருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால் இந்த நீதிபதிகிட்ட பேரம் பேசுகிற மாதிரி தான், நான் அதிலேருந்து விலகி பண்ணிடணும், விலகி வந்துடணும், எனக்கு நீங்கள் எனக்கு மட்டும் செலவு பண்ணுங்க நீ சொல்கிறது வந்து அந்த அதுக்குள்ள எதுக்கும் வித்தியாசமே இல்லை. இப்போ உண்மையிலேயே இந்த கர்மான்னா என்ன, விதினா என்ன, இப்போ இதை நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கர்மா வந்து 3 கர்மாவாக சொல்கிறேன், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மானு 3 விதமான கர்மாக்கள் சொல்கிறேன். சஞ்சீத கர்மான்னா என்ன, இப்போ நமக்கு வந்து நம்முடைய உண்மையான சரீரங்கிறது நம்முடைய சூட்ச்ம சரீரம் தான், நம்முடைய சூட்ச்ம சரீரங்கிறது அதுதான் உண்மையான சரீரம், அது ஒரு மனோசரீரம்னு சொல்லலாம், அந்த இதுதான் உண்மையான உடல் அதுதான். அந்த சூட்ச்ம சரீரத்துக்கு ஒரு உடை சட்ட மாதிரி அந்த பாடி நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒவ்வொரு பிறவியினையும் வந்து நம்ம அந்த சூட்ச்ம சரீரம் வந்து புதுசு புதுசாக பிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம ஏதாவது ஒரு உடல் எடுத்துக்கிடுறோம், அந்த உடல் மூலமாக நிறைய வேலைகள் பண்ணுறோம். அப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பண்ணும் பொழுது நல்ல காரியங்களும் பண்ணலாம், மோசமான காரியங்களும் பண்ணலாம்.
நல்ல காரியங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல கர்மாவாக உங்களுக்குள்ளே பதிவாகுது, மோசமான காரியங்கள் பண்ணானா மோசமான கர்மாவாக பதிவாகுது. இப்போ இதெல்லாம் நம்முடைய அக்கௌண்ட்டில் சேர்ந்துருது. இப்படி நம்ம பல எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்துருக்குறோம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நிறைய அக்கௌண்ட்ஸில் நிறைய பதிவு ஆகிட்டே இருக்குது. நம்ம அக்கௌண்டில் வரவாயிடு, ப்ளஸ் அக்கௌண்ட்லேயே ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயுமோ பதிவாகிட்டே இருக்குது. இப்படி பல ஜென்மங்கள்லையும் நம்ம அக்கௌண்ட்டில் பதிவாகக்கூடிய மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சித கர்மான்னு பேர். ஏன்னா நிறைய ஜென்மங்கள் இருக்கலாம், அத்தனை ஜென்மத்திலையும் சேர்த்து மொத்தமாக ஒரு டோட்டாலிட்டி பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அந்த மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சித கர்மா. இப்போ உதாரணமாக நம்ம அக்கௌண்ட்டில் பேங்கில் நமக்கு பணம் இருக்குது, வேறு சொத்துக்கள் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் மட்டும்தான். 30 கோடி ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு 30 கோடி ரூபா பணம் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், அதை செலவு பண்ணணும்னு சொல்லி ஒரு 10 கோடி ரூபா பண்ணுற பணத்தை மட்டும் ட்ரா பண்ணி எடுக்கிறோம், கேஷாக கையில் எடுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இதே மாதிரி தான் நினச்சோன்னா, சஞ்சித கர்மாங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ 30 கோடி பணம் இருக்கிற மாதிரி சஞ்சித கர்மாங்கிற மொத்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. அதில் நம்ம வந்து இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கர்மாவை மட்டும் எடுத்துகிட்டு வரோம், முழுசும் எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இப்போ அது வந்து 30 கோடி ரூபாயில் 10 கோடி ரூபா எடுத்துகிட்டு வர்ற மாதிரி செலவழிக்கிறதுக்காக நமக்கு அவர் 10 கோடி ரூபா ட்ரா பண்ணி எடுத்துடுற மாதிரி இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் கர்மாவை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வர்ற கர்மாவுக்கு பேர் தான் பிராரத்த கர்மானு பேர். இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரோம். இப்போ நம்ம 30 கோடி ரூபா பணம் எடுத்துகிட்டு வந்தோம், இந்த 30 கோடி ரூபா வச்சுருக்கேன், அதில் 10 கோடி ரூபா மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த 10 கோடி ரூபாயை அப்படியே செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 5 கோடி ரூபாயை மட்டும் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த தொழிலிருந்து வருமானம்லாம் நமக்கு வரும், அந்த வருமானம் வந்து அது நம்ம அக்கௌண்ட்டில் தான் சேரும். அப்படி நம்ம இந்த ஜென்மாவில் நாம் ஏதாவது புதுசாக நாம் ஏதாவது காரியங்கள் பண்ணும் பொழுது, நம்ம புதுசாக ஏதாவது பண்ணுற காரியங்கள்லேருந்து நமக்கு திரும்பி வரக்கூடிய பலன்களுக்கு பேர் தான் ஆகாமிய கர்மானு பேர். அதை நாம் புதுசாக கிரியேட் பண்ணுறது. ஏற்கனவே மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சிதம், இந்த ஒரு ஜென்மாவுக்காக எடுத்துட்டு வர்றது வந்து பிராரப்தம், இந்த ஜென்மாவில் நம்ம புதுசாக செய்கிறது வந்து ஆகாமிய கர்மா. இப்போ உதாரணமாக நாம் இப்போ இந்த ஜாதக ஜோதிடங்களை பற்றிலாம் நம்ம சொல்கிறோம். இந்த ஜாதக ஜோதிடங்கள்லாம் எதை டீல் பண்ணுதுன்னு சொன்னால், அந்த சஞ்சித கர்மாவெல்லாம் டீல் பண்ணுறதில்ல, ஆகாமிய கர்மாவையும் டீல் பண்ணுறதில்ல. நாம் செலவு பண்ணுறதுக்காக ஒரு 10 கோடி ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை மட்டும்தான் டீல் பண்ணுது. நீ இந்த ஜென்மாவில் நீ என்னென்னலாம் பண்ணுவான், என்ன உனக்கு ப்ளஸ் வரும், என்ன மைனஸ் வரும், என்ன கஷ்டங்கள் வரும், என்ன மகிழ்ச்சி இன்பங்கள், என்ன வசதிகள்லாம் வரும், இந்த ப்ளஸ்ஸு மைனஸை இந்த ஜென்மாவில் நாம் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறோம், என்ன கர்மாவெல்லாம் நம்ம அனுபவிக்கிறக்கா எடுத்து வந்திருக்கிறோம், இதை மட்டும் டீல் பண்ணுறது தான் நம்முடைய ஜாதக ஜோதிடங்கள் தான். அதனால் அந்த ஜாதக ஜோதிடங்கள் வந்து ஒரு பார்ஷியல் 1/3 தான் அதில் அது சம்மந்தப்பட்டது தான் டீல் பண்ணுது, 2/3 பற்றி அது கவர் பண்ணுறதில்ல. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம ஜாதக ஜோதிடங்கள் வந்து சொல்லுதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வயசு வந்து ஒரு 20 வயசில் இருக்கு, 20 வயசில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கீங்க, சரியான தொழில் அமையலை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை போய் பார்க்க போகிறீங்க. பார்த்து இப்போ எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கிறாரு. அப்போ உங்கள் ஜாதக ஜோதிடங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நடக்க போகிறது என்ன, இந்த ஜென்மாவில் என்னெல்லாம் நடக்கும்ங்கிறத சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உங்களுக்கு 30 வயசு ஆகும் பொழுது 10 கோடி ரூபா சொத்துக்கு நீங்கள் அதிபதி ஆவீங்க, உங்களை நம்பி நிறைய பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக ஆயிடுவீங்க. உங்களுக்கு 30 வயசு, இப்போ உங்களுக்கு 20 வயசாச்சு, இன்னும் 10 வருஷம் இருக்குது, 30 வயசில் இப்படியெல்லாம் ஆயிடுவீங்கன்னு சொல்லி அந்த ஜாதக ஜோதிடங்கள் சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இருந்துட்டு போய் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் ஜாதக ஜோதிடங்கள் பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உங்கள்ட்ட சொத்தெல்லாம் போய் நீங்கள் தெருவில் அனுப்பீங்கன்னு சொன்னான்னு சொன்னால் உங்களுக்கு அவங்கள பாதிக்கும் அது. இப்போ இது அப்படி இல்லை, நீங்கள் வந்து 10 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக போகிறீங்கன்னு சொல்லி உங்களை உங்களுக்கு பொழுந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தான் ஏற்படும்.
இப்போ உங்களை வந்து நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் இழந்து நீங்கள் தெருவில் அனுப்பிங்கன்னு சொன்னால் ஐயா அதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டுறக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, ஏதாவது பரிகாரம் இருக்கா நீட்டு சொல்லியெல்லாம் நீங்கள் தேடுறக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. உங்களுக்கு 30 வயசில் பல கோடி ரூபா சொத்து வரும், நீங்கள் இப்போ பிரிய கோடீஸ்வரனாக இருப்பீங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பீங்க, நீங்கள் இப்போ வேணால் பிச்சைக்காரனாக இருக்கலாம், நீங்கள் இப்போ 30வது வயசில் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருப்பீங்க. இன்னும் சொல்லும் பொழுது அது நடக்காமல் பார்த்துக்கிட்டதுக்கு நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணுவீங்களா? கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தால் பரவாயில்லையே, 30 வருஷம் காத்திருக்கணும், ஒரு 5 வருஷத்துக்குள்ளே வந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமானு தான் பார்ப்பீங்க. அப்போ உண்மையிலே வந்து நீங்கள் பரிகாரம் எதுவும் அது வர்றது நீங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, கர்மாவுக்கு விரோதமாக நீங்கள் எதுவுமே செய்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு மோசமாக ஏதாவது பலன் சொன்னால் கூட நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண மாட்டீங்க, அதை நீங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக உட்காந்துருப்பீங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரி 30வது வயசு நடக்கும் பொழுது இது நீங்கள் இப்போ என்ன நிலையில் இருக்கீங்க அதே நிலையில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, எந்த கோடியும் வரல எதுவும் வரல, நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி நடந்தது இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஜாதகப்படி நடக்கணும்ல. அப்போ நான் ஜாதகப்படி நடக்க வேண்டியது ஒன்றும் நடக்காமல் போயிடுது. நீங்களா ஏன்னா நீங்களாக ஒன்றும் சொல்லலை, ஜாதகம் தான் சொல்லுது, உங்களுடைய அந்த சாஸ்திரங்கள் தான் சொல்லுது 30வது வயசில் பல கோடி ரூபா வருமானம் வரும், பல கோடி ரூபா சொத்து உங்களுக்கு வரும், நீ சொல்கிறது வந்து நடக்காமல் போயிடுது. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த அதோ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எந்த முயற்சி பண்ணுறது, சீக்கிரம் வந்தால் பரவாயில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அது உங்களுக்கு வராமல் போயிடுது, வர வேண்டிய நேரத்தில் கூட வராமல் போயிடுது. அப்போ உங்களுக்கு விதிக்கப்பட்டது கூட ஏதோ ஒரு வகையில் தடையாயிரும், ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை கூட தடை பண்ணிடுது. அப்போ அது என்ன சக்தி? இப்போ அதைத்தான் நான் சொன்னால் ஆகாமிய கர்மான்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய மோசமான செயல்கள் வந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல செயல்களை தடை பண்ணிடுது, உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வருவாய்களெல்லாம் தடை பண்ணிடுது. ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் செய்கிற செயல்களுக்கும் அதுக்கும் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் கிடையாது. ஆனால் இப்போ அதுதான் அந்த ஆகாமிய கர்மான்னு சொல்கிறது. நீங்கள் ஆகாமிய கர்மாங்கிறது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள். இப்போ நீங்கள் மோசமான செயல்கள் மோசமான நடத்தைகளோடு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட நல்லது கூட நடக்காமல் போயிடும். அப்போ நல்லது வந்து நடக்காமல் போகிற அளவுக்கு உங்களுடைய செயல்கள், இப்போ நீங்கள் செய்கிற செயல்கள் வந்து அதுக்கு இடையூறாக இருந்துக்கிட்டு இருக்கு. சப்போஸ் இப்போ இதே இதை அப்படியே மாற்றி போடுறேன்னு வச்சுடுங்க, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பல கோடியாக வச்சுருக்கீங்க, இன்னும் 10 வருஷத்தில் எல்லாம் தேஞ்சு நீங்கள் தெருவில் அனுப்பீங்கன்னு சொல்லி ஒருத்தர் உங்களுக்கு ஜாதக ஜோதிடங்கள் சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நீங்கள் பரிகாரம் பூஜை அணிட்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருந்தாலே போதும், நீங்கள் நற்செயல்களில் ஈடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்த நல்லதை எப்படி உங்களுடைய செயல்கள் வந்து தடை பண்ணிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு நிகழக்கூடிய மோசமான அம்சத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தடை பண்ணிடும். அப்போ நம்ம இப்போ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் அதோட அதிகமான பவராக இருக்குது. இப்போ உண்மையிலே பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இந்த பிராரப்த கர்மாவுடைய பவர் வந்து வெறும் 40% தான், நம்ம கையில் இருக்க ஆகாமிய கர்மாவுடைய பவர் வந்து 60% இருக்குது, ஒரு 120% அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்ம கையில் தான் பவர் கூட, அந்த ஆகாமிய கர்மாவுக்கு உட்பட்டது தான் பிராரப்த கர்மாவிலேயே, அது வந்து அதை ஓவர்லுக் பண்ண முடியாது. அதனால் நாம் இப்போ செய்ய வேண்டிய நற்செயல்களே வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அளவில் இருக்குது. அதனால் நம்ம கையில் எப்போவுமே நம்ம நல்லதே செய்யலாம். இப்போ நல்ல செயல்கள்னால் என்ன? ஆகாமிய கர்மா நல்ல கர்மாக்கள் பண்ணுறதுனா என்ன? ஒரு 2 நண்பர்கள் அவங்க வந்து இறைவனை நோக்கி தவம் பண்ணுறாங்க, எனக்கு வசதி வாய்ப்புகளெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தவம் பண்ணுறாங்க. அதே அவனுடைய தவத்துக்கு இது பண்ணி மகிழ்ச்சி அடைஞ்சு இறைவன் வந்து காட்சி கொடுக்குறார், கொடுத்து 2 பேருக்கும் 3 வரங்கள் கொடுக்குறார். ஒவ்வொருத்தருக்கும் 3 வரம், நீ எது வேணாலும் கேட்டு வாங்கிக்க, நீ 3 வரம் நீ பிரயோகம் பண்ணி பெற்றிருக்க, 3 தடவைக்கும் மேலே கிடைக்காது, நீ எதை வேணாலும் கேட்டுக்கிடலாம், உன்னை கேட்டது கேட்ட மாதிரி கிடைக்கும், 3 வரம் தான், 3 வரத்துக்கு மேலே கிடையாது. சொல்லி இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கடவுள் வந்து ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சு விட்டுறார். என்ன புள்ளி வைக்கிறாருன்னு சொன்னால் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதோட 2 மடங்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு புள்ளி வச்சுட்டு விட்டுறாரு.
நீ 2 கோடி ரூபா கேட்டான்னு சொன்னால் 2 கோடி ரூபா கிடைக்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 4 கோடி ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு புள்ளியை வச்சு அனுப்பி விட்டுறாரு. சரி, இவங்களுக்கு அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தெரியலை. சரி, ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த அன்னைக்கு வந்து அவங்க வந்த அன்னைக்கு நல்ல மழை, இவங்க வந்து குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நண்பர்களில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், எனக்கு என் வீடு இப்படி ஒழுகிட்டு இருக்கு, எனக்கு ஒரு வீடு நல்ல வீடாக கிடச்சா பரவாயில்லன்னு சொல்லி இந்த 3 வரத்தில் ஒரு வரத்தை பிரயோகம் பண்ணுறோம். பிரார்த்தனை பண்ணி, ஐயா எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களாவை கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். பண்ணிவிட்டு படுத்துறோம். மறுநாள் காலையில் எழும்பி பார்த்தான்னு சொன்னால் அவனுடைய குடிசை வீடு வந்து ஒரு பெரிய பங்களாவாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய பிரார்த்தனைக்கு மெச்சு இறைவனே எனக்கு வரம் கொடுத்துட்டான், என்னுடைய குடிசை வீடு பங்களாவாக மாறிட்டுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் நீடிக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம்தான், பங்களா விட்டு வெளியே வந்து பார்க்குற வரைக்கும் தான் நீடிக்குது. ஏன்னா வெளியே வந்து பார்த்தான்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் பங்களா வந்து அதுவும் அவன் வீடும் குடிசை வீடாக தான் இருந்தது. இவன் வரத்துனால என்னாச்சுன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் வீடும் பங்களாவாகிட்டு அது இதோட 2 மடங்கு பெரிய பங்களாவாக இருக்குது. அப்போ எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா வரம் பெற்றது தவம் பண்ணதெல்லாம் நாம, பலன் அனுபவிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனான்னு சொல்லி இவனுக்கு தாங்கலை. என்ன பண்ணுறது, என்ன உழைச்சது இவன், பலன் அனுபவிக்கிற இன்னொருத்தனா நீட்டு சொல்லி ஒரு தூக்கம் இல்லை அவனுக்கு. சரி, என்ன செய்ய, வேறு வழி இல்லை. சரி, என்னமோ அவனுக்கு கார் இனிமேல் வீடு வந்தாச்சு, ஒரு கார் இருந்தால் பரவாயில்லையே ன்னு சொல்லி அடுத்த நாள் 2வது பிரார்த்தனை, எனக்கு ஒரு பெரிய கார் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்னைக்கு படுக்கிறான். மறுநாள் காலையில் எழும்பி பார்த்தான்னு சொன்னால் அவன் வீட்டு போர்ட்டிகோவில் ஒரு பெரிய கார், பிராண்ட் நியூ கார் நிற்கு. இப்போ இவனை அறியாமலே பக்கத்து வீட்டு எட்டி பார்க்குறான், பக்கத்து வீட்டுக்குள்ள எப்படி இருக்குதோ அவங்க வீட்டில் 2 கார் நிற்குது. இப்போ இவனுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா நாம எல்லாம் முயற்சி பண்ணுறதெல்லாம் நாம, பலன் அனுபவிக்கிற பக்கத்து வீட்டுக்காரனா, இவன் என்ன பண்ணுறது, என்ன ஒரே ஒரு வரம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஒரு கடைசியில் ஒரே ஒரு வரம் தான் இருக்குது, எனக்கு ஒரு கண்ணு குருடாக போனோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா இவனுக்கு ஒரு கண்ணு குருடாக போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் குருடாக போயிடும். அதனால் இவன் எனக்கு ஒரு பரவாயில்ல, ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணு போகணும்னுட்டு சொல்லி எனக்கு ஒரு கண்ணு குருடாக போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான். அதே மாதிரி ஒரு கண்ணு குருடாக போயிடுது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போயிடுது. அவன் என்னென்ன திடீர்னு சொல்லி குச்சல் போடுறான், எனக்கு 2 கண்ணும் தெரியாமல் போச்சேன்னு குச்சல் போடுறான். இவனுக்கு ரொம்ப ஆனந்தம், அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான்ல, அவன் இனி பட்டு அனுபவின்னு சொல்லி இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அப்புறம் மறுநாள் கழித்து அவன் நண்பர் இன்னொரு கூட சேர்ந்து வர வாங்கினான் இல்லையா, அவன் நண்பர் வீட்டுக்கு போகிறான். நண்பர் வீட்டுக்கு போனோடனா அவன் வீடும் ஒரு குடிசை வீடு தான். அப்போ அவன்கிட்ட போய் அவன் பார்த்தான்னு சொன்னால், இவன் போகிற நேரத்தில் அவன் குடிசை வீடு வந்து பெரிய பங்களாவாக இருக்குது. அப்போ அவன் நினச்சிக்கிட்டான், சரி நாம் வரத்தை கேட்டு நம்ம வீட்டை பங்களாவாக மாற்றின மாதிரி நம்ம நண்பரும் அதே மாதிரி நம்ம அவன் வீட்டை பங்களாவாக மாற்றிருக்கிறான்னு சொல்லி பார்த்தா, பக்கத்து வீட்டுக்காரன் பங்களா எப்படி வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தான்னா, பக்கத்து வீட்டுக்காரன் வீடு இவன் வீடோட அதுவும் பங்களாவாக தான் இருக்குது, அதுவும் குடிசை வீடாக இருந்தது தான், அது இதை வீட்டோட பாதியாக தான் இருக்குது. இவன் வீடு தான் பெருசாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் பாதியாக தான் இருக்குது. அப்புறம் ஒன்றும் புரியல, என்னோட நாம் என்ன கேட்டாலும் நம்மளை விட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு பெருசாக இருக்குது. ஆனால் அவன் வரேன் கேட்டான்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீடு பாதியாக தான் இருக்குது, இவன் வீடு தானே 2 மடங்கு பெருசாக இருக்குது, என்ன தான் நடந்திருக்குன்னு அவனுக்கு புரியல. அப்போ அவன்கிட்ட கேட்குறான், இப்போ என்னப்பா ஆச்சு, உன் வீடு பெரிய பங்களாவாக இருக்க, பக்கத்து வீட்டுக்காரன் வீடும் பங்களாவாக இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நம்ம வந்த அன்னைக்கு ஒரே மழையாக இருந்துடலாம், நம்ம எல்லோரும் வீடும் குடிசை வீடு தானே, அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்கிட்ட கொஞ்சம் கடன் கேட்டான், குடிசை அந்த கூரையெல்லாம் ஒழுகுதுப்பா, கொஞ்சம் அந்த கூரையை மேயிறதுக்கு கொஞ்சம் தட்டிக்கிட்டியெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, ஒரு 500 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டான். அப்போ நீ போ, நான் அவனுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு சொல்லிவிட்டு நான் ஒரு வரத்தை பயன்படுத்தி அவன் வீட்டை வந்து ஒரு பங்களாவாக மாற்றிட்டேன். அப்போ அவனுக்கு நான் தானே பக்கத்து வீட்டுக்காரன், அதனால் அவன் வீடு வந்து அவன் வீடு பங்களா மாறினோட அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா என் வீடு வந்து 2 மடங்கு ஆகிட்டுருதுன்னு சொல்லி இவன் சொல்கிறான். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் என்னன்னு சொன்னால், அடுத்தவங்களுக்கு செய்கிறது தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அவங்களுக்கு நல்லது பண்ணான்னு சொன்னால் நமக்கு நல்லது ரிஃப்ளெக்ட், 2 மடங்காக பெருகுது. நம்ம அவங்களுக்கு கேடு நினச்சான்னு சொன்னால் அது நமக்கு தான் கேடாக முடிச்சிருது. அதனால் எல்லாமே வந்து இது வந்து அது அடுத்தவங்களுக்கு நல்லது, கர்மாங்கிறதே வேறு ஒன்றும் இல்லை.
நாம் செய்கிறது மட்டும் இல்லை, அடுத்தவங்க நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் எப்படி நல்லது பண்ணுறதுங்கிற மாதிரி, அடுத்தவங்களுக்கு எப்படி நல்லது பண்ணுறதுங்கிற இதில் பண்ணும் பொழுது நல்ல கர்மாவாகுது. அடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து அபகரிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அது மோசமான கர்மாவாகிருக்கும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.